ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள். இன்றைக்கி சரோராமன் சமையலில் விநாயகருக்கு ரொம்பவே பிடித்த பிடி கொழுக்கட்டை செஞ்சுருக்கேன். ரொம்பவே நல்லா வந்திருக்கு. நம்மளுடைய பாரம்பரிய கொழுக்கட்டை இது. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு, ரொம்பவே சாஃப்டாக வந்திருக்கு. இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கப் வந்து பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். இது வந்து இடியாப்பம் மாவு. அரிசி ஊற வைக்காமல் வாஷ் பண்ணி மட்டும் காய வச்சு எடுத்து அரைச்ச மாவு இது. நம்ம ஊற வச்சு அரைச்சியும் எடுத்துக்கலாம், அந்த மாவும் எடுத்துக்கலாம். அது இன்னும் ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். முக்கால் கப் வந்து வெல்லம் எடுத்திருக்கேன். முதல்ல வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அரிசி மாவை ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா அரிசி மாவு வந்து சூடாகணும். கலர்லாம் சேஞ்ச் ஆகக்கூடாது. சூடானால் மட்டும் போதும். வறுத்து எடுத்துட்டேன். இப்போ வந்து வெல்லத்தை கரைச்சிக்கலாம். முக்கால் கப் வந்து வெல்லத்துக்கு ஒரு கப் வந்து தண்ணி சேர்க்குறேன். இது ஜஸ்ட்டு வந்து கரைஞ்சா போதும். கரைஞ்ச உடனே நம்ம வந்து வடி கட்டிக்கலாம். முதல்ல அதில் இருக்கிற டஸ்ட்டெல்லாம் வந்து போகணும். நல்லா வந்து கரைஞ்சிடுச்சு. இப்போ வந்து எடுத்து வடி கட்டிக்கிறேன். நம்ம இதுக்கு வந்து பாகுலாம் வந்து ரெடி பண்ண தேவையில்லை. வெல்லம் வந்து கரைஞ்சிட்டு நல்லா கொதிக்க ஆரம்பித்தாலே நம்ம மாவு சேர்த்து கலந்துக்கலாம். வடிகட்டியாச்சு. அந்த கடாயிலே வந்து திரும்பவும் அந்த வெல்லம் தண்ணியை வந்து சேர்த்து ஏலக்காய் கொஞ்சம் போட்டிருக்கேன். ஒரு ஸ்பூன் வந்து நெய் விடுறேன். சிட்டிகை வந்து உப்பு சேர்க்குறேன். இது நல்லா வந்து கொதிக்க ஆரம்பித்த உடனே நம்ம மாவு சேர்த்து நல்லா கிளறி விடணும். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ மாவு வந்து சேர்த்து நல்லா கிளறி விடணும். கட்டிப்பதம் இல்லாமல் நல்லா வந்து கலந்து எடுத்துக்கலாம். ஆரம்பத்தில் வந்து இது மாதிரி நம்மளுக்கு ரொம்ப இலக்காக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்து நல்லா கிளற கிளற அது வந்து நல்லா கட்டிப்பதத்தில் வந்துடும். இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா வந்து கலந்து விட்டால் பாருங்கள் இப்போ நல்லாவே வந்து கெட்டியாகிடுச்சு. இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து தேங்காய் வந்து துருவி சேர்க்காமல் சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணி சேர்க்குறேன். அது இன்னும் ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம கொழுக்கட்டை சாப்பிடும்போது இன்னும் அந்த தேங்காய் கடிப்படும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கலந்துட்டு ரொம்ப சூடு இல்லாமல் கொஞ்சம் கை போர்க்கிற சூடு ஆனவுடனே லைட்டாக கையில் வந்து நெய்யோ இல்லை ஆயிலோ வந்து தடவிட்டு நம்ம வந்து கொழுக்கட்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். ரொம்பவே ஈஸி. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. இதே மாதிரி எல்லா மாவையும் வந்து கொழுக்கட்டை பிடிச்சிக்கலாம். ரொம்பவே ஈஸி இந்த கொழுக்கட்டை நம்ம செய்கிறது. பாருங்கள் ரொம்பவே சூப்பராக வந்து கொழுக்கட்டை எல்லா மாவும் பிடிச்சி வச்சு நான் ஸ்டவ்வில் வந்து ஏற்கனவே இட்லி பாத்திரத்தில் வந்து தண்ணி கொதிக்க வச்சேன். இப்போ வந்து அந்த கொழுக்கட்டைலாம் எடுத்து நம்ம அதில் வந்து எடுத்து வச்சு ஒரு 10 மினிட்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணாவே போதும். வெந்துடும் சீக்கிரமாகவே. அது நல்லா வந்து ஒரு 10 மினிட்ஸ் வேக வச்சிடலாம். இப்போ 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. ரொம்ப அருமையாக வந்து பிடி கொழுக்கட்டை வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்மளுடைய பாரம்பரிய பிடி கொழுக்கட்டை ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.